மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக விஎஸ் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஜென்ரலா புற்றுநோய் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் வருதுன்னா சொல்லலாம். நோய்கள்லயே வந்துட்டு ரொம்ப கொடூரமான நோய் புற்றுநோய் அப்படின்ற மாதிரி கூட பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. முன்னொரு காலத்துல வந்துட்டு டிவிலயோ இல்லைன்னா வந்துட்டு படங்கள்லயோ மட்டும்தான் புற்றுநோய் அப்படின்ற வார்த்தையை அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இருந்தாலும் புற்றுநோய் பத்தின புரிதல் அந்த அளவுக்கு பல பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், புற்றுநோய் வந்தா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க விஷயம் புற்றுநோய் ரொம்ப சிவியர் ஆயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதற்கான சைட் எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்டோட சைட் எஃபெக்ட்ஸே ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் மேம்? புற்றுநோயின்றது ஒரு க்ரானிக் டிசீஸ், எப்படி நம்ம சுகர் ப்ரெஷர்லாம் அந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இதுவும் ஒரு க்ரானிக் டிசீஸ் தான், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய டிசீஸ். பட் அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான், எல்லாருக்கும் வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க மக்கள், வந்து நிறைய விஷயம் வந்து புரியலை, விழிப்புணர்வும் அவ்வளோ இல்லை. ஏன்னா முன்னாடி மாதிரி புற்றுநோய்க்கு வந்து வைத்தியமே கிடையாது, வந்தாலே வந்து புற்றுநோய் வந்தாலே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ எதுவும் கிடையாது. இதுக்கான நிறைய சிகிச்சை முறையெல்லாம் நிறைய வந்திருக்கு, லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ், ரொம்ப பயப்படக்கூடிய டிசீஸ் அப்போ இல்லை. என்ன மக்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டேஜ் 1 முதல் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். எல்லா கடுமையான ட்ரீட்மெண்ட், அவங்க நினைக்கிற கடுமையான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம செய்ய வேண்டாம், சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், சைட் எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்குன்றது நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. அண்ட் இதனால அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து வர்றது கிடையாது. ரொம்ப நாளாக வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளூர புற்றுநோயாக இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும், ஆனால் வந்து டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா இது புற்றுநோயாக இருந்தால் இது கூட ட்ரீட்மெண்ட் ரொம்ப கடுமையாக இருக்குன்றதுக்காக. அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல என்ன தொந்தரவு இருக்கோ அப்போவே வந்து டாக்டர்கிட்ட வந்து காமிச்சா அந்த ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவசியமாக நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜ் என்னன்னே தெரியாமல் இருக்குன்னு சொல்லலாம் மேம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான குறிகுணங்களை வச்சு அவங்க உடனே டாக்டர் போய் அணுகலாம்? புற்றுநோய்க்குன்னு தனியாக எதுவும் சிம்டம்ஸ் கிடையாது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தோல்லேருந்து ஆரம்பித்து ஹார்ட் வரைக்கும் பிரெயின் வரைக்கும் கேன்சர் வரலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. இப்போ நுரையீரலில் புற்றுநோய் வருது அப்படின்னா அதுவும் ஆரம்ப கட்டத்தில் இருமலில் தான் ஆரம்பிக்கும். ஒரு வாரம் இருமல் இருக்கும், 2 இருமல் இருக்கும். அந்த 2 இருமல் வந்து நம்ம ஏதாவது கடையிலேருந்து மருந்து வாங்கி போடுவோம், அதுக்கு சரியாக போகலை அப்படின்னா திருப்பி வேற ஏதாவது டாக்டர் கிட்ட போவோம், இல்லைன்னா வேற ஏதாவது மருந்து வாங்கிட்டு போவோம், இல்லை நம்மளே வந்து வீட்டில் ஏதாவது வைத்தியம் செஞ்சுப்போம். ஆனால் இதே வந்து 3-4 இருந்தது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். எல்லாருக்கும் அதுதான்றது கிடையாது, பட் அது இருக்கலாம்ன்றதுனால அதுக்குள்ளே டெஸ்டிங் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து தனியாக எதுவும் சிம்டம்ஸ் தேட வேண்டாம், இதுக்கான அறிகுறி என்னன்றதை நம்ம தேடவே வேண்டாம். ஒரு சாதாரண காய்ச்சல், ஒரு 3-4 காய்ச்சல் இருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது கட்டி மாதிரி வருது, இல்லை மச்சங்கள் ஏதாவது அதிகமாகுது, இல்லை தொண்டையில் ஏதாவது கரகரப்பு, இல்லை குரல் மாற்றங்கள், இல்லை வந்து இரும்பல், ரொம்ப நாள் தீராத இரும்பல், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட பார்க்கணும். மலச்சிக்கல், ரொம்ப மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 3-4 இருக்குது, எதுவுமே சரியாக போகலை. இது மாதிரி நம்ம இந்த மாதிரி தொந்தரவு வந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது 2 முன்னாடி நான் வெளியில் போய் சாப்பிட்டேன், 2 முன்னாடி எனக்கு காய்ச்சல் வந்தது, அதனால வருது அப்படின்றத நம்ம நினைப்போம். பட் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, தொடர்ந்து இருந்தது ஒரு 2-3 தொடர்ந்து ஒரு தொந்தரவு வந்து மருந்து போட்டு சரியா போகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் அது என்னன்றது பார்க்கணும். அது சாதாரண நோயாக இருக்கலாம், இல்லை புற்றுநோயாக கூட இருக்கலாம். ஸோ போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு தனி அறிகுறி கிடையாது, எந்த சிம்டமாக இருந்தாலும் ஒரு 2-3 தொடர்ந்து இருந்ததுன்னா போய் உங்கள் டாக்டரை போய் பாருங்க. ஓகே, காமன் ஃபீவர் கூட ஒரு 4 இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை நம்ம நிச்சயமா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலா கேன்சரை பத்தின விஷயங்கள் கேட்கும் போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், இங்க பாட்டிக்கு இருந்துச்சு கேன்சர், எனக்கும் கேன்சர் வருமான பயம் இருக்கு, பரம்பரையா வரதுக்கான வாய்ப்பு இருக்காம?
கேன்சர் வந்து முழுமையா பாரம்பரிய வியாதி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5% தான் குடும்பத்துல ஒரு நோய் இருக்கு, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஃபெமிலியல் கேன்சர் அப்படின்ற ஒரு டேர்ம் இது. எப்படின்னா, நம்ம வந்து இப்போ பாட்டிக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, பொண்ணுக்கு இருக்கு, அத்தைக்கு இருக்கு, சித்திக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஜீன் வந்து அவங்களுக்கு டிஃபெக்டிவா இருந்ததுன்னா அது குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினலா ஃபெமிலியல் கேன்சர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க பாட்டிக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பட் அதே கேன்சரா இருக்காது. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய் எடுக்கிறோம். மார்பக புற்றுநோய் வந்து இப்போ 100 பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா 95-98 பேருக்கு வந்து குடும்பத்துல யாருக்குமே மார்பக புற்றுநோய் இருக்காது. அது வந்து அக்வயர்டு காஸ், தட் இஸ் ஜெனட்டிக் காஸ் இல்லாம வேற ஏதாவது ரீசனுக்காக வந்திருக்கலாம். பட் உண்மையிலேயே அந்த மார்பக புற்றுநோய்க்கு இந்த BRCA1 and 2 ஜீன்ஸ் ரெண்டு இருக்கு. அது வந்து ஏதாவது மியூட்டேஷன் டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குடும்பத்துல எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது உண்மையிலேயே வந்து பாரம்பரிய நோய். பட் அது ரொம்ப ரேர், அது எல்லாருக்குமே வரக்கூடிய நோய் கிடையாது. மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குற வந்து 95% நோய் வந்து அக்வயர்டு காஸ்ட் தான். லைஃப் டைம்ல ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால ஒரு காஸ்ட் தான். பாரம்பரிய கேன்சர் அப்படின்றது ரொம்ப ரேரான கண்டிஷன். ஓகே, பாரம்பரியமா கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேசுனாலும் கேட்கறேன், இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு இதுதான் மேஜரா வரக்கூடிய கேன்சரா இருக்கா, வேற என்ன மாதிரியான கேன்சர்ஸ் எல்லாம் வருது பெண்களுக்கு குறிப்பா? முக்கியமான கேன்சர்ஸ் பெண்களுக்கு வந்து கருவாய் புற்றுநோய் அண்ட் மார்பக புற்றுநோய் தான். அர்பன் ஏரியாஸில் இப்போ கொஞ்சம் மார்பக புற்றுநோய் அதிகமாகிட்டு வருது, பட் பெரும்பாலான கருவாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போது காம்படிஷன் வந்து இந்த ஸ்டொமக் கேன்சர், லங் கேன்சர், இரைப்பை ஸ்டொமக் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர், ஓவரியில் கருமூட்டையில் வர புற்றுநோய் கூட அதிகமாகிட்டு வருது. வித்தியாசமான கேன்சர்ஸ்லாம் இப்போ டாப்பில் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் பிரிடாமினன்ட்லி பெண்களில் முக்கியமான புற்றுநோய் இந்த ரெண்டு தான், மார்பக புற்றுநோய் அண்ட் கருவாய் புற்றுநோய். ஏன் முக்கியம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்கிரீனிங் இருக்குது, ரெண்டுத்துக்குமே வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. பட் இப்போ ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, முன்னாடிலாம் அவ்வளோ இல்லை இப்போ ஏன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 50% உண்மையிலே அதிகமாக இருக்கு இன்சிடென்ஸ், ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபீச்சர்ஸ்னால கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. ஒரு 50% டயக்னாஸ்டிக்ஸ் பெட்டராக இருக்கு. நிறைய வந்து இப்போ ஸ்கேனுக்கு எக்ஸ்ரேக்கு இதுக்கான வசதி நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்காமே போய் இறந்து போயிருப்பாங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வசதி இருக்கு, அக்சஸ் டு டயக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். பக்கத்துலேயே ஸ்கேன் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, டாக்டர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் கண்டுபிடிச்சி இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் உண்மையிலே கொஞ்சம் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது. கருவாய் புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஓகே, இந்த ஸ்கிரீனிங் பண்ணுறதா எந்த ப்ராசஸ் மேம், எப்படி ஸ்கிரீனிங் பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மிரர் டெஸ்ட் கூட எடுக்கலாம்னு சொல்லி பல டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்னா எப்படி இருக்கும்? ஸ்கிரீனிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கேன்சரை வரத்துக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில், இப்போ கேன்சருக்கு வந்து யூஸ்வலாக 4 ஸ்டேஜ், Stage 1 to Stage 4 சொல்லுவோம். Stage 1 ரொம்ப ஆரம்ப கட்டம். இந்த ஸ்கிரீனிங்கில் நம்ம Stage 0 கண்டுபிடிக்கலாம். அது கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ கருவாய் புற்றுநோய் அப்படின்னா பாப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சு அது அந்த பெண்ணுக்கு கேன்சர் வருமா வராதா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன டெஸ்ட் தான் அது, ஸ்லைடில் எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து அந்த கேன்சருக்கான அறிகுறி ஏதாவது இருக்கான்றதை பார்க்கலாம். இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேன்சர் வராது. ஸோ இதுதான் பேர் ஸ்கிரீனிங். அதே மாதிரி மார்பக புற்றுநோயில் மேமோகிராம் அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே, மார்பகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே அது. அதை செஞ்சு பார்த்தா மார்பகத்தில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இல்லை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் தூங்குறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுதல் கொண்டு வந்தால் புற்றுநோய் வராமல் நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கலாம் மேம்? மெயினாக வந்து லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண வேண்டியது கரெக்டான பேலன்ஸ்டு டயட். தட் இஸ் நம்ம வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இருக்கணும், அதில் வந்து சத்து இருக்கணும். நம்ம வந்து நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம், அதிலலாம் வந்து சத்து நிறைய இருக்காது. ஸோ சாப்பிட்றது தப்பு இல்லை, பட் அதுக்கான சத்து உள்ள உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய வரும். ஸோ கேன்சருக்கு முக்கியமாக வந்து தடுப்பு வந்து நேச்சுரலாக தடுக்கிறது வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு நல்லது தான். ஸோ அதை மிஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த டயட் ரிலேட்டட் கேன்சர்,
சரியா உணவு எடுக்காதனால அப்படின்றது வருது. டைமுக்கு சாப்பிடாதனால வந்து இன்னொரு விஷயம், பிகாஸ் நம்மளுக்கு உடம்புல நியூட்ரிஷன் ஒட்டாது, நம்ம வந்து கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் பிரச்சனை ஆகும். இன்னொரு விஷயம் வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நிறைய பேருக்கு இப்போ வெயிட் அதிகமாகிறதுனால, வெயிட் கூடுறதுனால, ஒபிசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால கேன்சருக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. பட் நம்ம ப்ரீவியஸ் முன்னோர்கள்லாம் பார்க்காதது, நம்ம இப்போ பார்க்கறது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் இல்லாதனால தான். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து டொபாக்கோ. ஸோ டொபாக்கோ நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கேன்சருக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் டொபாக்கோ நிறுத்துறது. ஓகே, இன்னும் பல விஷயங்களை பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? வாணிஸ்ரீ, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? எனக்கு வந்து இப்ப 52 ஆகுது. ஓகே, என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா திடீர்னு ஒரு 6 மந்த்ஸாவே வெயிட் லாஸ் ஆகுது. ஓகே, ஆனா ஒரு ஒரு 6 மந்த்ஸாவே மூட்டு வலி இருந்ததுன்ட்டு அதுக்கு வந்து ஃபிசியோ எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப வந்து எனக்கு மெனோபாஸ் ஆகி நின்னு 1 வருஷம் ஆகுது எனக்கு. ஓகே, எனக்கு இந்த 6 மந்த்ஸாவே எனக்கு வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்குது. பட் கண்டினியூஸா கொஞ்சம் இருமலும் இருக்குது மேடம். ஓகே, காஃபும் கண்டினியூஸா இருக்கு. 6 மந்த்ஸா வெயிட் லாஸ் ஹெவியா இருக்கு. எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு 6 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, அதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேன்சரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாடி வெயிட்லேருந்து 10% உங்களோட பேஸ் லைன் வெயிட். இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு 60 கிலோ இருக்கீங்க, இப்போ வந்து 6 கிலோ குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது முக்கியம் தான், சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ அது சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாதாரண பிளட் டெஸ்ட்ல கூட அதுக்கான அறிகுறி இருக்கும். உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்த்து ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பிளட் டெஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ரேயும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இரும்பல் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு எக்ஸ்ரே பார்த்துட்டு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றத கண்டிப்பா பார்க்கணுமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? உங்களுக்கு வந்து கருவாய் புற்றுநோய்னு சொல்லிருக்காங்களா? ஆமாமா. இந்த கருவாய் புற்றுநோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கதிர்வீச்சு தான், ரேடியோ தெரபி, அதோட சேர்ந்து கொஞ்சம் கீமோதெரபி தான் கொடுப்போம். 25 முடிச்சிட்டாங்களா? ஆமாங்க, கதிர்வீச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்கரண்ட் 2 வைக்கணும். அது வச்சாதான் வந்து நம்மளுக்கு நோய் மறுபடியும் வரதுக்கான ரிஸ்க் கம்மி. ஸோ அது நீங்க பயப்பட வேண்டாம், அது வந்து அவ்வளோ கடுமையாலாம் இருக்காது. ஸோ அது கண்டிப்பா வைக்க வேண்டிய அவசியம் வரும். வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்குண்ணா. அது நீங்க இவ்வளோ நாளா 25 கரண்ட் வச்சதுனாலதாம்மா, கொஞ்சம் கொஞ்சமா அது படிப்படியா குறைஞ்சிட்டு வந்து இன்னும் ஒரு 3-4 வாரத்துல அது வந்து குறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஓகே, வயிறு வலி நிச்சயம் குறைஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு கரண்ட் வைக்க வேண்டியதும் அவசியமான விஷயமா இருக்குது, அப்போ தான் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? கோபால். எங்கேருந்து கோபால் கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரி. இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மிஸ்ஸஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் சந்தேகமாக கேட்கணும். ஓகே, அவங்க வயசு? மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறி வந்து மார்பில் ஏதாவது கட்டி இருக்கான்றத பாருங்க. ஏதாவது சின்னதா ஏதாவது கட்டி இருந்தது? சொல்லுங்க. சரிங்க. அது ரெண்டும் சிம்பிள் சிஸ்டம் இருக்கு. சரிங்க, ஓகே.
சிம்பிள் சிஸ்ட்ன்றது சாதாரண நீர் கட்டி தான், பிரெஸ்ட்ல உள்ள நீர் கட்டி தான். அது வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நீர் கட்டி இல்லாம வேற கட்டி ஏதாவது இருந்ததுன்னா தான் நம்ம வந்து அதை மேற்கொண்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ சிம்பிள் சிஸ்ட் வந்து நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ்வலா வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது இந்த மேமோகிராம் செய்ய வேண்டியது. 40 வயசுக்கு மேல எல்லா பெண்மணிகளும் வருஷத்துக்கு ஒரு முறை மேமோகிராம் கண்டிப்பா செய்யணும். அவங்களுக்கு இப்ப 60 வயசு ஆகுது, இப்ப நீங்க மேமோகிராம் செஞ்சிருக்கீங்க, அடுத்த வருஷமும் கண்டிப்பா போய் மேமோகிராம் செய்யுங்க. அந்த சிஸ்ட் எப்படி இருக்குன்றது பாக்கலாம். சாரி சார், என்ன சார் சொன்னீங்க? இது வந்து சிம்பிள் சிஸ்டுக்கு மேற்கொண்டு எந்த டெஸ்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, தேங்க் யூ. தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வசந்தா மேடம், கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? 35 மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. வயசு 35 மேடம், சுகர் இருக்கு. சரி, உடம்பு வந்து எழுச்சிட்டே வருது இப்போ, ஆனா அடி வயிறு அதிகமா வலி இருக்கு மேடம். சரி, ஹலோ, வேற என்ன தொந்தரவு இருக்குமா? வேற வந்து மார்பகம் வந்து ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சின்னதா இருக்கு மேடம். ஆனா அடி வயிறு அடிக்கடி வலிக்குது, வாயில இருந்து பிளட் வருது மேடம். சரி, உங்களுக்கு சுகர் எவ்வளவு வருஷமா இருக்குமா? சுகர் 6 வருஷமா இருக்கு மேடம், 300 இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி சரி, உங்களுக்கு எடை குறையறதுக்கு காரணம் சுகர் ஒன்று இருக்கலாம். சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா எடை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து கரெக்டா அதுக்கான மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த யூரினரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் வரலாம், தட் இஸ் நீர்பையில இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் உங்களுக்கு அடிவயிறு வலி வரலாம். ஸோ நீங்க அதுக்கான டெஸ்ட் வந்து யூரின் டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை கண்டிப்பாக பாருங்க. உங்க சுகர் பார்க்குற டாக்டர்கிட்டே சொல்லுங்க, அவங்க வந்து அந்த யூரின் டெஸ்ட்டு எழுதி கொடுப்பாங்க. மார்பகம் வந்து ஒரு பக்கம் பெருசா இருக்கு, இன்னொரு பக்கம் சின்னதா இருக்குன்றது கவலைப்பட வேண்டாம். 85% பெண்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதாவது கட்டியோ இல்லை புண்ணோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க டாக்டர் கிட்ட போய் காமிங்க. பிளட் வருது மேடம். பிளட் வருதாமா வாயிலிருந்து? என்ன செஞ்சா ஜாஸ்தி ஆகுது? டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுமா, ஸ்ட்ரைட்டா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எவ்வளவு நாளா பிளட் வந்துட்டு இருக்கு? ஒரு 4-5 மாசமா வருது மேடம். ப்ரஷ் பண்ணக்குள்ளயும் வருது, ஈவினிங் டைம்ல வருது மேடம். சரி, நீங்க உங்க பல் டாக்டர் எப்ப லாஸ்டா பாத்தீங்க? பல் டாக்டர்னா பாக்கல மேடம். அங்க போய் பார்த்துட்டு ஈரெல்லாம் நல்லா இருக்கான்றது பாருங்க. ஈரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கிருமி ஏதாவது இருந்ததுன்னா கூட பல்லு விளக்கும் போது பிளட் வரும். ஸோ உங்க டாக்டர் கிட்ட போய் ஈர செக் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? புஷ்பாங்க. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகேமா, பேசலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்பமா முடிச்சீங்க கடைசியா? கடைசியா இன்னும் மெடிசன் எடுத்துட்டே தான் இருக்கீங்க மேடம். இப்போ இந்த மலத்துல ரத்தம் வருது எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு வருஷமாவே இருக்குங்க மேடம். போய் போனோட போன வார ட்ரிப்ஸ் இறக்கி இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. சரி, இல்ல ட்ரீட்மெண்ட்ல இந்த மாதிரி நீங்க அதுக்கான டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அதுக்கான டேப்லெட் விட்டுட்டேன். பிக்ஸ் வந்ததுனால அதுக்கான டேப்லெட் விட்டுட்டேன்.
இல்ல அதுக்கான டேப்லெட்ஸ் இருக்குமா? உங்க டாக்டர் கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தொந்தரவு இருக்குன்றது சொல்லுங்க, அதுக்கான டேப்லெட்ஸ் அவங்க தருவாங்க. அதுக்கு இல்ல, கர்ப்பப்பை எடுத்தாச்சுன்றது எந்த காரணத்துக்காக எடுத்ததுன்றது முக்கியம். அதே மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்றது தெரியணும். மறுபடியும் வராதுன்றது கிடையாது. நிறைய பேருக்கு அது பல வருஷம் அப்புறம் கூட பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்கணும், அது மறுபடியும் வந்திருக்கா இல்லையான்றது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? எடுக்கிறாங்க. ஊசி போட்டு அந்த கட்டியிலேருந்து செல்ஸ் எடுத்து பாப்பாங்க. அது வந்து சாதாரண கட்டியா இல்ல கேன்சர் கட்டியான்றது அறிகுறி இருக்கும் அதுல. சோ அது ஒரு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேமோகிராம்ல வந்து ஒரு சில ஃபைண்டிங்ஸ் வந்து அது கொஞ்சம் கேன்சருக்கான அறிகுறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தினாலதான் அவங்க எஃப்என்ஏசி கொடுத்துருக்காங்க. எடுத்து பாக்குறது நல்லதுமா? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ந்து நீங்க எப்பவும் போல வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், ஜெயலட்சுமி பேசுறேன், தாம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அண்டிதான் மேடம், எனக்கு வந்து தொண்டையில வந்து இப்போ ஒன் இயரா கட்டி இருக்கு. என்ன மாதிரி கட்டின்னு ஓரமா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கட்டி பேசக்கூடாது. அது வாய்ஸ் நாடியூல்னு சொல்லுவோமா, வோக்கல் கார்ட் நாடியூல்னு சொல்லுவோம். அதிகமா பேசுறவங்க, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வோக்கல் கார்ட்ல சின்ன சின்னதா கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து தன்னால போயிரும். பட் எதுக்கும் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி தொந்தரவு அதிகமா இருக்கும் போது, குரல் ரொம்ப மாற்றம் இருக்கும் போது இஎன்டி டாக்டர் போய் செக் பண்ணிக்கோங்க, அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருதா இல்லையான்றது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? என் பேரு ராஜா, நான் சைதாப்பேட்டில இருந்து பேசுறேன். ஓகே ராஜா, மகளுக்காக கேட்கணும்னு விருப்பப்படுறேன். அவளுக்கு 36 வயது ஆகுது. ஓகே. கடந்த ஒரு வருடமா நான் அவளை அப்சர்வ் பண்றேன், கொஞ்சம் அடிக்கடி திரும்பல் வந்துட்டேன் தொண்டையில. அதை கேட்டா தொண்டையில கொஞ்சம் பிளாக் மாதிரி இருக்கு, சரியா போயிடும் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்குதா. எனக்கு வந்து அது ஏதாவது ஒரு சிம்டமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயம் இருக்கு. தொண்டையில ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான காரணம், முக்கியமான விஷயம்தான். தொடர்ந்து பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இஎன்டி டாக்டர் பாக்கணும். நம்மளா காரணங்கள் தேட வேண்டாம். ஏன்னா தொண்டையில வந்து பார்க்க முடியாது, நம்மளால வந்து நேரா பார்க்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து எண்டோஸ்கோபி இல்ல ஒரு சின்ன மிரர் வச்சுதான் பார்த்து என்னன்றது தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த இரும்பல், தொண்டையில முழுங்க முடியாது, தொண்டை வலி அடிக்கடி வருது, தொண்டை கரகரப்பு இருக்கிறது, குரல் மாற்றங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இஎன்டி டாக்டரோ இல்ல நெஞ்சுக்கு டாக்டரோ போய் பார்க்கணும். பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னா நல்ல விஷயம், சாதாரண ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், மருந்து மூலமாவே சரி பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கேன்சர் மாதிரி கொஞ்சம் பெரிய நோயா இருந்தது அப்படின்னா அதுக்கான வைத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். சோ கண்டிப்பா இஎன்டி டாக்டர் போய் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. இப்போ தொண்டையில் தொடர்ந்து எறும்பல் இருந்துச்சா, இது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு உடனே போய் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்களுக்கு வேற எந்த மாதிரியான புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நீங்கள் எந்த புற்றுநோயும் அதிகமாக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க மேம்? ஆண்களில் முக்கியமான புற்றுநோய்கள் வந்து டொபாக்கோ சம்பந்தப்பட்டது தான். ஸோ டொபாக்கோ சூயிங், டொபாக்கோ சாப்பிட்றது, மின்னறது,
ஸ்மோக்கிங் பண்ணுறது. ஸோ டொபாக்கோ இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், அது பேஸ் பண்ணி தான் ஒரு 50% 60% கேன்சர்ஸ் வந்து டொபாக்கோ ரிலேட்டட் தான். முக்கியமான கேன்சர் மேல்ஸில் வந்து இப்போ லங் கேன்சர், ரெண்டாவது ஸ்டொமக் கேன்சர், மூணாவது ஹெட் அண்ட் நெக், தட் இஸ் வாய் பகுதியில் தொண்டை, வாய், நாக்கு, தாடை, இந்த மாதிரி பகுதியில் கேன்சர் வருது முக்கியமான காரணம். அதுவும் இப்போ அதிகமாக இருக்குது. இது வந்து டொபாக்கோ சூ பண்ணுறதுனால, இந்த புகையில போடுறதுனால வரக்கூடிய கேன்சர். அது ரொம்ப யூனிக்காக இருக்குது, மற்ற இடத்துலலாம் அவ்வளோ கிடையாது. மற்ற கண்ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் ஸ்மோக்கிங்னால வருது தான், நம்ம கண்ட்ரியில் யூனிக்காக அதை சூ பண்ணுறதுனால வர கேன்சர்ஸ் நிறைய வருது. ஸோ இது முக்கியமான காரணம், லைஃப் ஸ்டைலில் வந்து டொபாக்கோ வந்து முக்கியமான காரணம். டொபாக்கோ கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணால் ஒரு 50-60% கேன்சர் வந்து குறைஞ்சிடும், இன்சிடென்ஸே குறைஞ்சிடும். தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ கேன்சர் பற்றி பேசும்போது எந்த விதமான கேன்சர்ஸ் அதிகப்படியாக வருதுன்னு சொல்லியிருந்துட்டீங்க, என்னென்ன ஸ்டேஜுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் மேம்? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க நீங்கள்? பொதுவாக கேன்சரில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்டேஜ் 0 வேறு இருக்குது. ஒரு சில கேன்சர்ஸ்க்கு ஸ்டேஜ் 0, தட் இஸ் கேன்சருக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு சிம்பிள் இது வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஸ்டேஜ் 0 ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சர்ஜரி இல்லை அந்த மாதிரி டேப்லெட்ஸ் மூலமாகவே கம்மி பண்ணலாம். பொதுவாக ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 3 வந்து க்யூரபிள், ஈஸியாக வந்து ஈஸியாகவோ இல்லை ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நம்ம வந்து ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 4 நோய் அதிகமாக பரவி மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் பரவி வந்துருச்சுன்னா அது பேர் ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். பொதுவாக ஸ்டேஜ் 4 வர கேன்சர்ஸ் வந்து குணப்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி, 5% கீழே. ஸோ எப்பவுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் க்யூர் ரேட்டு, சர்வைவல், தட் இஸ் அவங்க நிறைய நாள் நார்மல் லைஃப் ஸ்பேன் எப்படி மற்றவங்கலாம் வாழறாங்களோ அதே மாதிரி வாழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து இப்போ ஒரு கேன்சருக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்பக புற்றுநோயை எடுத்துப்போம். ஸ்டேஜ் 1 வந்து சர்ஜரி கண்டிப்பாக செய்யணும். சர்ஜரி பண்ணி ஒன்று அந்த கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா மார்பியை ரிமூவ் பண்ணலாம். அது வந்து பேஷண்டோட ஆப்ஷன், ப்ளஸ் சர்ஜன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்றதை பொறுத்து. அதை கட்டியோட சைஸு இல்லை அந்த மாதிரி பார்த்து அவங்கள மேற்கொண்டு கீமோதெரப்பி தேவையா. கீமோதெரப்பின்றது மருந்து மூலமாக, மருந்து மாத்திரைகள் மூலமாக அந்த நோயை அழிக்கிறது. ஸோ கீமோதெரப்பி தேவையான்றதை பார்ப்போம். ஒரு சில பேருக்கு இந்த ஸ்டேஜ் 2 தாண்டி போச்சு அப்படின்னா கதிர்வீச்சு தேவைப்படும், ரேடியோ தெரப்பி. ஸோ அந்த இடத்துல தேவைப்படும். ஒரு சில பேருக்கு வந்து முதல்லயே நம்ம வந்து கட்டி பெருசாக இருக்குது, ஸ்டேஜ் 3 வராங்க அப்படின்னா கட்டி பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் கீமோதெரப்பி இந்த மாதிரி மருந்து போட்டு அதை கட்டியை சுருக்கிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக போக போக அடிஷ்னலாக முதல் ஸ்டேஜில் வெறும் சர்ஜரி மட்டும் சில பேருக்கு பத்தும், ரெண்டாவது ஸ்டேஜில் கதிர்வீச்சும் தேவைப்படும், மூணாவது ஸ்டேஜில் கண்டிப்பாக கீமோதெரப்பியும் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக போக போக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கடுமையாக தான் ஆயிட்டு வரும். அதனால தான் நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆரம்ப கட்டத்திலே எந்த ஒரு நோயுமே கண்டுபிடிச்சா குறிப்பாக கேன்சர் பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதற்கான ட்ரீட்மெண்ட் சுலபமாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. கொஞ்சம் சிவியர் ஆகிட்ட பிறகு தான் கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர். இப்போ பொதுவாக எல்லாருக்குமே கேன்சர்னாலே ஒரு பயம் இருக்குன்னு சொன்னதோட காரணம், ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க கரண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட்டு டேர்மை கேட்கும் போது ஒரு விதமான பயம் ஜென்ரலாகவே இந்த பேஷண்ட்ஸுக்கு வருதுன்னு சொல்லலாம். அது அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதா மேம்? இந்த கரண்ட்டுன்றது ஒரு மிஸ்நாமர் தான். கரண்ட்டுன்றது கதிர்வீச்சுக்கு காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் தான் கரண்ட்டுன்றது. ஸோ உண்மையிலே கரண்ட்டு கிடையாதது, வெறும் கதிர்வீச்சு தான். எப்படி நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து கதிர்வீச்சு வரும். அந்த கதிர்வீச்சு உடம்புல படும்போது உங்களுக்கு உணர்வே இருக்காது, பேஷண்ட்டுக்கு வந்து உணர்வே வராது. முடிஞ்சிருச்சு இறங்குங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்றது. பட் அது காமனாக நிறைய பேர் அதை கரண்ட்டு கரண்ட் ஷாக்குன்னு யூஸ் பண்ண டேர்ம் யூஸ் பண்ணுறதுனால அது அப்படியே பரவிடுச்சு அதே மாதிரி. பட் அது உண்மையிலே கரண்ட் ஷாக் கிடையாது. ஸோ பயப்பட வேண்டிய இது கிடையாது, ஒரு டேர்ம் கிடையாது. ஸோ கரண்ட்டுன்றது மிஸ்நாமர் தான், அது ஒரு முக்கியமான கட்டம் ட்ரீட்மெண்ட்ல வந்து. கேன்சர்ல ட்ரீட்மெண்ட்ல முக்கியமான ஒரு பகுதி வந்து ரேடியோ தெரப்பி. நிறைய கேன்சர்ஸ் வந்து ரேடியோ தெரப்பி மட்டுமே வந்து கியூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ ஜென்ரலாக கேன்சருக்கான பேஷண்ட் வரும்போது இல்லை அவங்க கூட ஆட்கள் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? பிகாஸ் இப்போ கரண்ட்டுன்னு சொல்லும் போது பயப்படுற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சில ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம் பரவாயில்ல, ஒரு 20 வர சொல்லாங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிற விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் நீங்கள் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவீங்க பேஷண்ட்ஸ்க்கு? எப்பவுமே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஷெடியூலுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒத்துழைக்கணும். இப்போ கீமோதெரப்பின்றது 3 ஒரு தடவையோ 2 ஒரு தடவையோ நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ 25 கரண்ட் வைக்கணும் அப்படின்னா 20 எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, நான் திருப்பி டாக்டர்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போது சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். நிறைய தண்ணி குடிக்கணும், சத்தான உணவுகள் சாப்பிடணும், கரெக்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ கரெக்டாக வந்து சொல்லணும். ஸோ அவங்க டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அந்த ட்ரீட்மெண்ட் ஷெடியூலையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். பட் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு வந்து கியூர் ரேட் வந்து ரொம்ப கம்மி, திருப்பியும் நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நோயே கேட்காம போகலாம், ரெசிஸ்டன்ஸ் வரலாம். தட் இஸ் இப்போ நாலஞ்சு முறை கீமோ போட்டு கட்டி கம்மியாக இருக்கலாம், ஆறாவது முறை சரியாக வரல அப்படின்னா திருப்பி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒத்துழைக்கணும், முக்கியமானது அதுதான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ்லேயே குழந்தைகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கேன்சர் வருது, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அணுகுமுறை வேறு மாதிரி இருக்குமா? குழந்தைகளுக்கு வந்து அடல்ட்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமான கேன்சர்ஸ் தான் வரும். கிட்னியில் வரலாம், லிவரில் வரலாம், லுக்கீமியான்ற பிளட் கேன்சர் ரொம்ப காமன், பிரெயினில் டியூமர்ஸ் ரொம்ப காமன். ஸோ இது மாதிரி கேன்சர்ஸ் தான் நிறைய அவங்களுக்குலாம். பட் பொதுவாக அடல்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு கியூர் ரேட் அதிகம். எந்த ஸ்டேஜில் வந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்து கீமோதெரப்பி, ரேடியேஷன், தேவைப்பட்டால் சர்ஜரி இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கியூர் பண்ணுறதுக்கான ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது கரெக்டான சென்டர், கரெக்டான டாக்டர் கிட்ட போய் அவங்க காமிச்சு அதை டயக்னோஸ் பண்ணாதான் அவங்களால வந்து சீக்கிரம் அதை ட்ரீட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். டாக்டர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இனிஷியல் ஸ்டேஜில் கேன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு. அதே போல அவங்க சொல்லக்கூடிய டயட், அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஆரோக்கியமான சாப்பாடு, எந்தெந்த டைமுக்கு ஸ்கெடியூல் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்கெடியூலுக்கு வந்துட்டு சரியான மெடிசன்ஸ் எடுக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ அப் பண்றது, டாக்டர் சொல்ற விஷயங்களை சரிவர ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு. ஸ்டேஜை பொறுத்து தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் முடிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மானே சொல்லலாம் மேம். பேஷண்ட்டே ஓரளவுக்கு டிப்ரெஸ்டா இருந்தாலும் பேஷண்ட்டை சுத்தி இருக்க மற்றவங்க இன்னும் டிப்ரெஸ் ஆக்குவாங்க அவங்கள, ஓகே கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நீங்கள் ஜென்ரலாக ஆஸ் அ டாக்டராக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம் அவங்களுக்கு? சோஷியல் ஸ்டிக்மா ரொம்ப முக்கியமானது கேன்சரில். இவ்வளோ வருஷமாக வந்து அந்த கேன்சருன்றது ஒரு ரொம்ப ஒரு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸில், கேன்சர் வந்ததுனால ஒதுக்கி வச்சாங்க அப்படி இப்படிலாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்றைக்கி அந்த மாதிரி நோய் கிடையாது, இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறைய கியூர் ரேட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து கியூர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கியூர்ன்றது நான் சொல்கிறது மறுபடியும் நோய் வரவே வராதுக்கு சான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பயமே இப்போ வேண்டாம். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த கேன்சர் வந்தால் ஒரு உடுப்பு வந்து போயிடும், ஒரு ஆர்கனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இருக்குது. மற்றவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோன்னு ஒரு பயம் உள்ளூர் இருக்குது. இது போறாதைக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லி பயம் கொடுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க கிட்ட கேட்காதீங்க. டாக்டர்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது அதுக்குரிய பயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கிளியரா என்னன்றதை சொல்லிடுவாங்க. ஓகே. இன்னொரு ஜென்ரல் டவுட் என்னவா இருக்கும்னா வந்துட்டு, ஒன்ஸ் கியூர் கிடைச்சிருச்சு, நாங்கள் எல்லா சிட்டிங்குமே வந்துட்டோம், கியூர் ஆயிடுச்சுன்றப்போ எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, வருங்கத்துக்கு ஒரு முறை வர வேண்டியது இருக்குமா, ஸ்க்ரீனிங் எப்போ திரும்ப பண்ண வேண்டியது இருக்குமா? அவங்க இப்போ சப்போஸ் மேமோகிராம் பண்ணியிருக்காங்கன்னா 1 year கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி எப்படி பண்ணணும்? பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் மேமோகிராம் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். ஒரு பக்கம் மார்பை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதை குணப்படுத்தியிருந்தாலும் இன்னொரு பக்கம் மார்புக்கு அவங்க கண்டிப்பாக அந்த மேமோகிராம்ன்ற ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு லைஃப் லாங் செஞ்சாகணும், வருஷத்துக்கு ஒரு முறை. அதை விட குறைவாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் ட்ரீட் பண்ண பேஷண்ட், ஒரு கேன்சருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்தவங்க, நாங்கள் வந்து கியூர் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்புகிறவங்க, கண்டிப்பாக வந்து ஃபாலோ அப்புன்றது கண்டிப்பாக வரணும். அது ஒவ்வொரு கேன்சரை பொறுத்து 2 months, 3 months கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த ஷெடியூல் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். 5 years வரைக்குமாவது அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொன்ன டேட்டுக்கு வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, உங்களுக்கு தொந்தரவு ஏதாவது இருந்ததுன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஹெல்த் செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் நாங்கள் ப்ராக்டிஸில் பார்க்கறது பொதுவாக 5 years அப்புறம் கூட பேஷண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, ஒரு பயத்தினால, மறுபடியும் வந்துருமோ நம்ம விட்டுற போகிறோமே அப்படின்ற ஒரு பயத்தினால வராங்க. அந்த விழிப்புணர்வு இருக்குது. கேன்சர் வந்த பிறகு கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது, பட் அதுக்கு முன்னாடி தான் அவேர்னஸ் கம்மியா இருக்கு. ஓகே. கேன்சர் வந்துட்டு பிறகு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கு, அது அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்க பார்த்ததுல இது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் வியப்பா இருக்கு இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு பார்க்கும்போதுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டா என்னவா இருக்கும் மேம்? இப்போ வந்து நம்ம ஒரு 20 years முன்னாடி வரும் கதிர்வீச்சு, தட் இஸ் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அண்ட் சர்ஜரி, இது மூணு தான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 15 years டார்கெட்டட் தெரப்பி அப்படின்றது ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா அந்த கேன்சர் செல்லை மட்டும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது.
மற்ற உடம்புல மற்ற செல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. இப்போ கீமோதெரப்பி கொடுத்தா ஏன் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னா மற்ற செல்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுனால தான். பட் இந்த டார்கெட்டட் தெரப்பியில் வந்து மற்ற அணுக்கள்லாம் அஃபெக்ட் ஆகாது, சைடு எஃபெக்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் விலை கூடிய ட்ரீட்மெண்ட்டு தான், பட் முன்னை விட இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வந்து நிறைய அக்சஸும் இருக்குது, நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், அட்வான்ஸ்மெண்ட் அது. இன்னொரு விஷயம், இம்யூனோ ஆங்காலஜின்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இந்த வருஷம் நோபல் பிரைஸும் அதுக்கு தான் கிடைச்சிருக்கு. எப்படின்னா உடம்புல வந்து நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியே வந்து கேன்சருக்கான ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த இம்யூனோ ஆங்காலஜி மூலமாக உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணால் அதுவே வந்து கேன்சரை அழிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அது ரொம்ப ரீசன்ட் கான்செப்ட், நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நோய்கள் அப்படின்னு சொன்னால் வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணுறதோட ரொம்ப அதிகப்படியாக செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்குன்னா, வாட்ஸ்அப் இதுனா ஃபேஸ்புக் இது மாதிரி வரதில் ஃபார்வர்ட்ஸ் வருது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இத்தனை நாளில் கேன்சர் க்யூர் ஆகிடும். தொடர்ச்சியாக நீங்கள் கிரேப்ஸ் மட்டும் சாப்பிட்டாலே போதும் கேன்சர் க்யூர் ஆகும், நிறைய மெடிசன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஹோம் ரெமெடிஸும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரூவா இல்லை மித்தா மேம்? ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி நேச்சுரோபதி எல்லாமே வந்து ட்ரூவா இல்லையான்னு கமிட் பண்ணுற நிலைமையில நம்ம கிடையாது. பட் இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ண முடியாது, ட்ரையல் அண்ட் எரர் வந்து இந்த மாதிரி டிசீஸ்க்கு ஒத்து வராது. ஒருவேளை அது ஒர்க் ஆகலைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும், டிசீஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும், அப்புறம் டாக்டர்ஸால் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ் இது வந்து ஒரு பெரினியல் ப்ராப்ளம் தான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க அதுதான் குவாலிஃபைட். ஸோ அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸை விட. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதே டவுட்டை அவங்ககிட்டே கேட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார் தான் நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதிலளிச்சிங்க. கேன்சர் பற்றின ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், கேன்சர் பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல மண்டேவும் வேற ஒரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் திஸ் கிரிட்டிக்கல் டைமிங், பை ஃப்ரம் யூ ஆல்.